ஓம் சாந்தி. 7/3/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, வெற்றி ரத்தினம் ஆக வேண்டும் என்றால் உயிருடனே இறந்து, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகி தந்தையின் கழுத்தில் மாலையாவதற்கான முயற்சி செய்யுங்கள். கேள்வி: சுயதரிசன சக்கரத்தின் இரகசியம் தெளிவாக இருந்தும் கூட குழந்தைகளின் தாரணை வரிசை கிரமமாக ஆகிறது, ஏன்? பதில்: ஏனெனில் இந்த நாடகம் மிகவுமே நியமப்படி அமைக்கப்பட்டுள்ளது. பிராமணர்கள்தான் 84 பிறவிகளை புரிந்து கொண்டு நினைவு செய்ய முடியும். ஆனால் மாயை பிராமணர்களுக்கு நினைவில் தடையை ஏற்படுத்துகிறது, அடிக்கடி யோகத்தை தூண்டிக்குகிறது. ஒருவேளை ஒன்று போல தாரணை ஆகிவிட்டது என்றால் எல்லாரும் சுலபமாக தேர்ச்சி அடைந்து விடுவார்கள், பின் லட்சங்களின் மாலை ஆகிவிடும். எனவே ராஜதானி ஸ்தாபனையாகும் காரணத்தால் வரிசை கிரமமாக தாரணை ஆகிறது. மேலும் ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் ஒரு நிராகார தந்தையின் குழந்தைகளாகவும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். மேலும் இது மனித சிருஷ்டியின் முழு பரம்பரையாகும். இதற்கு வம்சாவளியின் மரம் என்று கூட கூறப்படுகிறது. எப்படி அகர்வால் போன்ற அடைப்பெயர்கள் உள்ளதல்லவா, பிறகு அவர்கள் குழந்தைகள் பேரன்கள் அகர்வால் என்றே இருப்பார்கள், பரம்பரை அமைக்கிறார்கள் அல்லவா. அதேபோலதான் இதிலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், 108 பேர் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அம்மா கூட பாருங்கள், எவ்வளவு வலிமையான ரத்தினம் ஆவார், எவ்வளவு பூஜிக்கப்படுகிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக அவசியம் ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். நீங்கள் பாண்டவ சம்பிரதாயம் ஆவீர்கள், அவர்கள் உலகிய வழிகாட்டிகள், நீங்கள் ஆன்மீக வழிகாட்டிகள். அவர்கள் ஸ்தூல யாத்திரைக்கு அழைத்து செல்கிறார்கள், உங்களுடையது ஆன்மீக யாத்திரை. விநாசம் ஏற்படும் பொழுது இந்த கலியுகத்தின் உலகம் கீழே போய்விடுகிறது, சத்தியுகம் மேலே வந்து விடுகிறது, மற்றும் சமுத்திரத்திற்குள் ஒன்றும் போய்விடுவதில்லை. இது இந்த இங்கு வந்து குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு ரீஃப்ரெஷ் பெறுவதற்காக கடலிடம் வருகிறீர்கள். இங்கு நீங்கள் நேரடியாக ஞான நடனம் பார்க்கிறீர்கள். பாருங்கள், சாதக பட்சி போல இயங்கும் குழந்தைகளுக்கு முன்னால் தந்தையின் முரளி நடக்கிறது. குழந்தைகள் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். பின் யார் எவ்வளவு கற்றுக்கொள்கிறார்களோ எல்லையில்லாத தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுகிறார்கள். சுயதரிசன சக்கரத்தின் இரகசியம் கூட பாபா எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கின்றார். வரதானம் ஹோலி என்ற வார்த்தையின் பொருளின் சொரூபத்தை நிலைத்து விட்டால் உண்மையான ஹோலி கொண்டாடக்கூடிய ஹையஸ்ட் ஹோலியஸ்ட் மிக உயர்ந்தவரும் மிக புனிதவரும் புனிதமானவரும் ஆவீர்கள். ஸ்லோகன்: யாரிடம் தூய்மையினுடைய தலை சிறந்த பொக்கிஷம் இருக்கிறதோ அவர்களே எல்லோரையும் விட பெரிய செல்வந்தர்கள் ஆவார்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் என்ன என்று பார்ப்போம். எவ்வாறு சுவிட்சை ஒரு வினாடியில் ஆன் ஆஃப் செய்கிறோமோ அதே போன்று ஒரு வினாடியில் சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டும், பிறகு ஒரே வினாடியில் சரீரத்திலிருந்து விடுபட்ட அசரீரி ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். அவ்வப்பொழுது சரீரத்தில் வர வேண்டும், அவ்வப்பொழுது அசரீரி ஆகிவிட வேண்டும். தேவைப்படுகின்ற பொழுது சரீரம் என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும், தேவையில்லாத பொழுது சரீரத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். இந்த பயிற்சியை செய்ய வேண்டும். இதுதான் கர்மாதீத் நிலை என்று கூறப்படுகிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.
ஞான சிந்தனையில் பாருங்கள், இன்றைய முரளியில் பாபா மிக அழகாக மறுபிறவி என்றால் என்ன என்பது பற்றி விரிவாக கூறுகின்றார். ஒரு பாடல் உள்ளது, இறந்தாலும் உனது வழியிலே. குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள். இது மறுவாழ்வினுடைய பிறவியாகும். மனிதர்கள் சரீரம் விடும் பொழுது அவர்களை பொறுத்தவரை உலகம் அழிந்து விடுகிறது, ஆத்மா தனியாக ஆகிவிடும். அப்பொழுது மாமா சித்தப்பா யாருமே இருப்பதில்லை, இவர் இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. அதாவது ஆத்மா போய் பரமாத்மாவை சேர்ந்து விட்டது. உண்மையில் யாரும் செல்வதில்லை, ஆனால் மனிதர்கள் ஆத்மா திரும்பி போய்விட்டது அல்லது ஜோதி ஜோதியுடன் கலந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது அந்த ரகசியங்களை தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஆத்மா மறுபிறவி எடுக்கவே வேண்டியுள்ளது என்பதையோ குழந்தைகள் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். மறுபிறவிக்குத்தான் பிறப்பு இறப்பு என்று கூறப்படுகிறது. கடைசியில் வரக்கூடிய ஆத்மாக்கள் ஒரு பிறவிதான் எடுக்க வேண்டி இருக்கும். எவ்வளவு தெளிவாக கூறுகின்றார் பாருங்கள். அவ்வளவுதான், அதை விட்டு திரும்பி சென்று விடுவார் என்று கூறுவது தவறு. புனர்ஜென்மம் எடுப்பதற்கான கணக்கு வழக்கு கூட மிகப்பெரியதாகும். ஆகவே இதனுடைய இரகசியங்களை தந்தை மிக ஆழமாக சொல்லியிருக்கின்றார். இதனை பற்றி சிந்தனை செய்து பாருங்கள். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நாம் வந்தே ஆக வேண்டும். பரமாத்மா வர முடியாது, கல்பத்திற்கு ஒரே ஒரு முறை, அதுவும் பிரம்மாடைய உடலில் பராய பிரவேசம் செய்து நமக்கு கொஞ்ச காலம், சங்கமேகம் முடிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இருந்து ஞானம் கொடுத்து விட்டு சென்று விடுகின்றார். வழிகாட்டியாக வருகிறார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா ருத்ர யக்ஞம் இதை பற்றி விரிவாக கூறுகின்றார். பாருங்கள், ருத்ர யக்ஞம் படைக்கும் பொழுது அங்கு சிவனின் உருவம் பெரியதாக மண்ணை கொண்டு அமைக்கிறார்கள். மேலும் அநேக சாலி கிராமங்களின் உருவங்களையும் மண்ணினால் அமைக்கிறார்கள் என்று தந்தை வந்து புரிய வைக்கிறார். இப்பொழுது இதுபோல உருவாக்கி பின் அதற்கு பூஜை செய்யக்கூடிய அந்த சாலி கிராமங்கள் யார்? சிவனை அவர் பரம்பிதா பரமாத்மா என்று புரிந்திருப்பார்கள். சிவனை முக்கியமாக வைக்கிறார்கள். ஆத்மாக்களோ ஏராளமாக உள்ளன. எனவே அவர்களும் சாலி கிராமங்கள் நிறைய அமைக்கிறார்கள். 10,000 அல்லது 100,000 கூட சாலி கிராமங்கள் அமைக்கிறார்கள். தினமும் அமைத்தார்கள், பிறகு உடைத்தார்கள், மீண்டும் அமைத்தார்கள். மிகவுமே முயற்சி தேவைப்படுகிறது. இப்பொழுது இவர்கள் யார் என்பது பூஜாரிகளுக்கு கூட தெரியாது, யக்ஞத்தை வளர்ப்பவர்களுக்கு கூட தெரியாது. இத்தனை அனைத்து ஆத்மாக்களுக்கும் பூஜைக்குரியவர்களா என்ன? இல்லை. நல்லது, பாரதவாசிகளின் 33 கோடி சாலி கிராமங்கள் அமைத்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது கூட இருக்க முடியாது, ஏனெனில் எல்லோருமே தந்தைக்கு உதவி அளிப்பதில்லை. இது மிகவுமே புரிந்து கொள்ள வேண்டிய ஆழமான விஷயங்களாகும். ருத்ர யக்ஞம் இயற்றுவதில் 4 அல்லது 5 லட்சம் ரூபாய்கள் செலவு செய்கிறார்கள். நல்லது, இப்போது சிவனோ பரம்பிதா பரமாத்மா ஆவார் என்பது சரி. மற்றபடி பூஜிக்கப்படும் சாலி கிராமங்களான இத்தனை குழந்தைகள் யார்? இந்த சமயத்தில் குழந்தைகளாகி நீங்கள்தான் தந்தையை அறிந்துள்ளீர்கள் மற்றும் உதவியாளர் ஆகிறீர்கள். ஆகவே உங்களுக்குத்தான் சாலி கிராமங்கள் அமைக்க வேண்டும் என்று புரிய மட்டும் தந்தை வைக்கிறார். ஓம் சாந்தி.